ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி தேர்ச்சி ஒரு பேனல். இந்த வீடியோவில் வந்து பள்ளி திறப்பு குறித்து அமைச்சர் அவர்களுடைய முக்கியமான ஒரு ஆலோசனை, அது மட்டும் இல்லாமல் சட்டப்படிப்பு கவுன்சிலிங் எப்போ தொடங்குது, நீட்டாக நடந்தால்தான் நீட் தேர்வு, நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குளறுபடியில் வந்து முறைகேட்டில் வந்து மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதேமாரி ஆசிரியர் தகுதி தேர்வு 40 வயதுக்கு மேல் ஆசிரியராக முடியாது அப்படிங்கிறதுனால எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நீட் தேர்வில் நிறைய குளறுபடி. முதல்ல வந்து ஒரு தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட்டாங்க, அடுத்து அந்த ஆன்லைன்லேருந்தே அந்த தேர்வு முடிவுகளை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டாங்க. முதல்ல ஓஎம்ஆர்சி டவுன்லோட் பண்ணும்போது ஒரு மாணவனுக்கு ஒரு ரிசல்ட்டும், அடுத்து ஓஎம்ஆர் சீட்டு டவுன்லோட் பண்ணும்போது அதில் வேறு விதமான அவனுடைய ஆன்சர் டிக் பண்ணதும் இருந்ததா ஒரு குளறுபடி. அந்த ரெண்டு ஓஎம்ஆர் சீட்டுமே ஆன்லைனில் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றினதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு ஓஎம்ஆர் சீட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே நீட் தேர்வு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுமாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேட்டில் வந்து மேலும் 26 பேர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. குரூப் 4 குரூப் 2A பிஏஓ தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி வந்து போலீஸார் விசாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த முறைகேட்டுக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்த சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 51 பேரை வந்து ஏற்கனவே கைது செய்திருந்தாங்க. இப்போ மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றாலும் 40 வயதுக்கு மேல் அரசு பணியில் அரசு ஆசிரியராக சேர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதனால் ஆசிரியர் பணி முடித்து அந்த வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் தற்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், 2 படித்து கொண்டிருக்க ஆசிரிய பயிற்சி படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்து இந்த அறிவிப்பால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுமாதிரி பள்ளி திறப்பு எப்போது என்பது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் அக்டோபர் 19 தேதி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுவதாகவும், மத்திய அரசு 15 தேதிக்கு அப்புறம் வந்து ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அது குறித்து இந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு குறித்து ஆலோசனை செய்வதற்காக அக்டோபர் 19 தேதி வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு சரியான முடிவு, ஏன்னா நவம்பர் 11 தேதிக்குள்ளே பள்ளிகள் தமிழகத்தில் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா. அதனால் அந்த 19 தேதி ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. அந்த முடிவில் பள்ளி திறப்பு குறித்து நமக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் குளறுபடிகள் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான தகவலை டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சதா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.